Welcome to Jedia channel. Hello friends, ella nalla irukingla. In this video, enna paaka porom pathina powerful laser gun vandu eppadi pandradhu appdi solli dhaan paaka porom. Idhukku munadiye vandu pathina or gun vandu order vandu pannirpom. Adha vandu pathina laser gun avum maatha porom. Vaanga friends, idhu eppadi pannalam appdi solli video ku la paakalam. Video club for the Madden, you super on the game, Ladvinga, the gamey skill of the Lakamchi, Unglak Mani, the Lakarachi, Abdina, happy Argo, and the Mario Rapa with the Nikon the Pakapurma, the end of the Lipathing Abdina, players, but in a game alarm of the Mulama on the Padina, Umbalachaka, the Yama on the Padina, Unglian under the Korea chances. Eleven the Padina, Padinajaka, the Yamana games on the available Arka, the end of the Lipathing Abdina, Karam, Call Break, Chain Reaction, Akatun Padina, Ludo, Snake Laden, and the Padina, Fruit Slice, and the number, yea, but a games on the available Arka. Eleven the Padina, Rummy game on the Padina, Urupesa Salo on the Padina, Table வந்து ஜாயின் பண்ண முடியும் ப்ளேயர் ஸ்பாட்ல ரம்மி விளையாடுறது மூலமா பெனிஃபிட் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா இது 100% வந்து பாத்தீங்க செக்யூர் அது போக வந்து பாத்தீங்க மேட் இன் இந்தியா இல்ல வந்து 7 மில்லியனுக்கு மேல வந்து பாத்தீங்க யூசர்ஸ் வந்து அவேலபிளா இருக்காங்க அது போக வந்து பாத்தீங்க நீங்க earn பண்ற மணி வந்து ஈஸியா வந்து வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் என்னோட ரெஃபரல் கோட் வந்து பாத்தீங்க ப்ளேஸ் 200 இத யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு 200 ரூபாய் வந்து பாத்தீங்க சைன் அப் போனஸா கிடைக்கும் அது போக வந்து பாத்தீங்க சீ ஃபைட் ஆண்ட் மேன் செஸ் குயிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் நீங்க வந்து விளையாட முடியும் உங்க ஃப்ரெண்டை வந்து நீங்க ரெஃபர் பண்றது மூலமா வந்து பாத்தீங்க உங்களோட earningsல இருந்து 2% பாருங்க சரி ஓகே பா எல்லா இதையும் எடுத்தாச்சு फ्रेंड्स இதுல வந்து பாத்தீங்க இன்னக்குள்ள புல்லட்ஸ் வந்து போட்டுக்கலாம் பாருங்க பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா இழுத்து விட்டுட்டு அடிச்சோம் அப்படினா சம ஃபோர்ஸ் வந்து போகும் இது நல்லா இருக்கும்ங்க சோ இந்த மாதிரி ஒரு கன் தான் நம்ம வந்து வாங்கி இருந்தோம் சோ இத வச்சு தான் இந்த பண்ண போறோம் இத வந்து பாத்தீங்க லேசர் கன் எப்படி மாத்த போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இது வந்து பவர்ஃபுல் லேசர்ங்க இத தான் வச்சு வந்து பாத்தீங்க மேல வந்து ஃபிட் பண்ணிட்டு பயங்கரமா வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ண போறோம் இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நேத்து ஒரு வீடியோ வந்து போட்டுறோம் லேசர் கன் வந்து லேசர் ஸ்வார்ட் வந்து எப்படி பண்றது அப்படி சொல்லி வந்து போட்டுறோம் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன்னா போறது இல்ல फ्रेंड्स அந்த வீடியோ பார்க்கல அப்படினா அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா பாருங்க இப்போ வந்து பாத்தீங்க நம்ம லேசர் வந்து இத வந்து போட்டுக்கலாம் பா லேசர் வந்து ஆன் ஆகிட்டோம் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேசர் தாங்க சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மையா ஃபோர்ஸா பயங்கரமா அடிக்குதுங்க என் கைய வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதையும் பக்கத்துல கட்டறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை அதை எடுத்துறலாம் சரி ஓகே फ्रेंड्स இப்போ இது மட்டும் இருந்தாலே போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத வந்து அப்படியே மேல ஃபிட் பண்ணிர போறங்க இப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படினா பாருங்க பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குங்க பயங்கர பவர்ஃபுல் லேசர் வந்து மேல வந்து ஃபிட் பண்ணிட்டு அடிச்சோம் அப்படினா சமையா ஃபோர்ஸ் அடிக்குது சரி ஓகே फ्रेंड्स இத வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இத நார்மலா ஃபிட் பண்றது தாங்க இத வந்து டேப் வச்சு தான் ஒட்ட போறேன் ஒட்டினதுக்கு அடுத்து வந்து எந்த லெவலுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து இது அடிக்குது டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து இது வந்து போகுது அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கனா फ्रेंड्स இதுதான் நமக்கு வந்து துப்பாக்கி இது வந்து பாத்தீங்கனா தெரியும் ஹாட் ஃபயர்னு வந்து போட்டுருக்கு பாத்தீங்களா துப்பாக்கி வந்து பாத்தீங்கனா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கனா பயங்கரமா இருக்குங்க இங்க வந்து புல்லட்ஸ் வந்து போட்டுக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கனா நம்மட நிறைய புல்லட்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கனா மேல வந்து பவர்ஃபுல் லேசர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் இது வந்து ஜஸ்ட் வந்து எதுக்காக ரெண்டு டேப் வந்து இந்த மாதிரி சும்மா ஒட்டி தான் வச்சிருக்கேன் பா இப்போ வந்து இழுத்து இந்த மாதிரி வச்சு மேல ஒட்டிட்டோம் அப்படின்னா லேசர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட் வந்து அடிச்சுட்டே இருக்கும் சோ அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கோம் இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் அடிக்காது பாத்தீங்களா தெரியும் தேவைங்கிறப்ப மட்டும் அதை வந்து வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் துப்பாக்கி வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்ல ரியல் குண்டுனா போடல இதை வந்து நார்மல் இதுதான் வைக்கிறோம் இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அடிச்சாதான் வலிக்கும் மித்தபடி வந்து இதை வந்து எய்ம் வந்து கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்க போறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த லெவலுக்கு வந்து எய்ம் வந்து கரெக்டா வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன் பாத்தீங்கன்னா லேசர் கன்ல இது இப்படி இழுத்து விட்டுக்கலாம் எடுத்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோர்த்தாக டம்முன்னு அடிக்குதுன்னு பார்த்தீங்களா சரி ஓகே எடுத்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் கண்ணை இங்கே வந்து வச்சுக்கிறேன் வாட்டர் கண்ணை வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கப்பு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் இருக்குது ஸோ அதனால் வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக அடிக்க முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட துப்பாக்கி நம்ம வந்து கன் வந்து போட்டாச்சு இப்போ இழுத்து விட்டாச்சு இப்போ வந்து லேசர் ஆன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த டேப் வந்து அழுத்தணும் அப்படின்னா லேசர் ஆன் ஆகிக்கிறோம் இருங்க இன்னும் கொஞ்சம் வந்து வச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லேசர் வந்து ஆன் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ணுது செமங்க வாட்டர் கன்ல சத்துன்னு அடிச்சிருச்சு ஆனால் வந்து வாட்டர் கன் விழுகலை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இது வந்து ரொம்ப பவராக இருக்காது ஸோ அதுக்காக தான் இன்னொருக்கா வந்து ட்ரை பண்ணலாம் இன்னொருக்கு அகைன் வந்து வாட்டர் கன் தான் மேலே டாப்பு
செம. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அடிச்சிச்சு. நம்ம பாயிண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அடிக்குதுங்க. இன்னொருக்க வந்து இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து இந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கீழே தாங்க அடிக்கும். இப்போ வந்து இந்த கப்பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ கப்பு மேலே தான் அடிக்குது சார், பக்கத்தில் போச்சு ஆனால் வந்து கப்பில் வந்து அடிக்கல. சரி ஓகே, நம்ம வந்து கை வந்து ஆடி இருக்கோம். சரி அகெயின் இன்னொருக்க. சரி ஓகே, கப்பு மேலே சார். இந்த தடவையும் பாருங்களேன், கப்பு கிட்ட வந்துச்சு ஆனால் வந்து அடிக்க மட்டும் செய்யலை. சரி இந்த தடவை அடிச்சிடலாம் எப்படியாது. இப்போ வந்து ஒரு அடி சார், இந்த தடவையும் அதே தாங்க. இந்த தடவை வந்து எப்படியாவது அடிச்சிடலாம். செமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து கரெக்டாக தான் போகுது. நம்ம வந்து கை வந்து அசைக்கிறதுனால தான் இதாகுது. இந்த தடவை வந்து கன் இதே போல், புல்லட்டே சரியாக வந்து போல. இப்போ வந்து அடிச்சிடலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சிங்க. மிஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எடுத்ததுக்கு அடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கப்பை வந்து இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுட்டோம். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லேசரை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைட்டாக வச்சா தான் ஆன் ஆகும். சரி ஓகே, இதை டேப்பை வந்து நல்லா வந்து அமைக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள். சரி ஓகே, அடிக்கலாமா? கரெக்டாக பாயிண்ட் அவுட் வந்து பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் சமங்க. ஒரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதாகிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது, அதாவது மேலே வந்து டாப்பில் வந்து இது அடிச்சிச்சு. டாப்பில் அடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு கீழே தான் கொஞ்சம் அடிக்கும். ஸோ அதனால் ரெண்டாவது கப்பில் அடிக்குன்னு பார்த்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவதுல அடித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இதாகிடுச்சு. கீழே உள்ள கப்பலையும் நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னா அழகாக வந்து அடிக்குங்க. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் சார், இப்போ ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாங்க. இப்போ இன்னும் ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் மேலே தான் வச்சுக்கிறேன் சார். ரொம்ப கீழே இறங்கிட்டோம். சரி இன்னும் ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணிடலாம். இதை அடிக்க முடியுதா இல்லையான்னு பார்த்துடலாம். சரி ஓகே, பார்த்தீங்களா கரெக்டாக வந்து அடித்தோம். கரெக்டாக வந்து தூக்கி அடித்து பறந்துருச்சுங்க. நடுவில் உள்ளது செம்மையாக எய்ம் வைக்குது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லாது, கரெக்டாக எய்ம் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அடிக்குதுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக ஒரு ஆரை வந்து செய்யலாம். அம்பு வந்து செஞ்சு அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எந்த லெவலுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட கன்று தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக அடிக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். சூப்பராக அக்யூரேட்டாக வந்து அடிக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. கரெக்டாக வந்து எய்ம் பண்ணதை வந்து கரெக்டாகவும் அடிக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நார்மல் கன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லேசர் கன்னாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் மாற்றுற மாதிரி இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாகவும் அடிக்குது. நம்மளுக்கு வந்து இது வந்து பகல்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் பார்த்திங்க அப்படின்னா பவர்ஃபுல் லேசர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வச்சு பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து எய்ம் வச்சு அடிக்கவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நான் செஞ்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் லேசரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இந்த நெர்ஃப் கன்னு ஹாட் ஃபயர் இந்த மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அக்யூரேட்டாக வந்து அடிக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.